தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. இறைவா, உம் திருமுன் ஒரு குழந்தை போல வந்திருக்கும் எங்களை ஆசீர்வதியும், உம் அரவணைப்பில் எங்களை பாதுகாத்தருளும். இறைவா, திருமுன் ஒரு குழந்தை போல் தாவிமே வருகின்றேன். உன் குழந்தை நான் அல்லவா, என்னை நான் அல்லவா. என்னை நோக்கி ஓடி வந்து என்னை காப்பாயோ. அன்பை தேடும்போது என் தந்தை நீ அல்லவா. அமுதம் நாடும்போது என் அன்னை நீ அல்லவா. அன்பை தேடும்போது என் தந்தை நீ அல்லவோ. அமுதம் நாடும்போது என் அன்னை நீ அல்லவோ. ஒரு குறையும் இன்றி காத்தாய், நல்ல அன்பை ஊட்டி வளர்த்தாய். உன்னை ஒதுக்கியே வாழ்ந்த நானும் இனி என்ன கைமாறு செய்வேன், என்ன கைமாறு செய்வேன். தெய்வா, உன் திருமுன் ஒரு குழந்தை போல் தாவிமே வருகின்றேன். என் நிலை நான் சொல்கின்றேன், உன் குழந்தை நான் அல்லவா. என்னை நோக்கி ஓடி வந்து என்னை காப்பாயோ. Whoever is not against us is for us. Luke 9:50. நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார். கிறிஸ்துவின் நற்செய்தி. Saint Therese of Lisieux quotes, "By the side of the great saints, roses and white lilies, there are the little ones, daisies and violets, intended to give pleasure to God's eyes when he gazes at the earth." Saint Therese of Lisieux. பெரிய பூக்கள் மட்டுமல்ல, நமக்கு உடனே கண்களுக்கு வருவது ரோஜா மலர்கள், தாமரை மலர்கள், இப்படி பெரிய மலர்கள். ஆனால் சின்ன 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 பொட்டு பொட்டு பூவா இருக்கும் இல்லையா? இந்த பீடத்தில் பூக்களை அலங்கரிப்பவர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அந்த பூ அலங்காரத்தை பார்த்தோம் என்றால், அந்த பெரிய பூ மட்டுமல்ல, சின்ன சின்ன பூக்களையும் இலைகளையும் வைத்து அழகு சேர்ப்பார்கள். அதைத்தான் அவர் கூறுகிறார். ஆகவே ஆண்டவருக்கு முன்னால் பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாமே மிக சிறப்பானவர்கள்தான். உதிரி என்னும் எதிரி அல்ல நமது பாதையில் நடப்பவர், நமக்கு அந்நியர் அல்ல. இயேசுமா காவியம். யாரெல்லாம் இயேசுவினுடைய பணியிலே பாணியிலே செயல்படுகிறார்களோ அனைவரும் இயேசுவினுடைய நண்பர்கள். They are all for us.
யாரெல்லாம் அவருக்கு எதிராக இல்லையோ அவர்களெல்லாம் இயேசுவை சார்ந்தவர்கள். மனத்தளவில், உள்ளத்தளவில், எண்ணத்தளவில், செயல்பாட்டளவில் இயேசுவுக்கு நான் சார்ந்து பகிர்கிறேன். ஞானஸ்தானம் வாங்கினாதான், உறுதி பூசல் வாங்கினாதான் என்று அல்ல. அவைகள் அருட்சாதனங்கள், ஆண்டவருடைய அருளை பெறுகின்ற வழிவகைகள், நிறைவாக கொடுக்கின்றன. மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை என்று சொல்ல முடியாது. ஒரு முறை பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் சென்னையில் தொழிற்கல்வி படித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு ஒரு கம்பவுண்டர், டிஸ்பென்சரியில் ஒரு கம்பவுண்டர், அவர் நம்மளுடைய பெண்டகோஸ்ட் சபையை சார்ந்தவர். நான் ஃபாதராக இருந்தேன். என ஃபாதர்னு தெரிஞ்சிட்டு இந்த தர்க்கம் இப்படி போனது, ஃபாதர் ஞானஸ்தானம் வாங்கலனா மோட்சத்துக்கு போக முடியாது இல்லை அப்படின்னார். நான் சொன்னேன், இல்லையே, நேர்மனத்தோடு ஆண்டவரை நாடி தேடி வருபவர்கள் எல்லாரும் மீட்படைவர் அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொன்னேன். அப்படியா அப்படின்னு கொஞ்சம் சந்தேகப்பட்டார். பிறகு நான் ஒரு கேள்வி கேட்டேன், மகாத்மா காந்தி இப்ப மோட்சத்தில் இருப்பாரா நரகத்தில் இருப்பாரா? அவர் உடனே சொல்றாருங்க, நரகத்தில் தான் இருப்பாருன்னு. நான் சொன்னேன், ஐயப்பா சகோதரனே, ஒருவேளை நீயும் நானும் நரகத்துக்கு போகலாம் சொல்ல முடியாது, ஆனால் காந்தி கண்டிப்பா மோட்சத்தில் தான் இருப்பார். ஏனென்றால் அவர் ஞானஸ்தானம் வாங்காத கிறிஸ்துவர், வாழ்க்கையை சார்ந்து பகிர்ந்தவர். அவருடைய மேஜையிலே பைபிள் திறந்து வைக்கப்பட்டு அந்த எண் வகை பொழிவுகள், என் பேர்கள், பி ஆட்டிடியூட்ஸ் எப்படி இருக்க வேண்டும் என்பதை வாழ்ந்து காட்டியவர். கண்டிப்பாக இறைவன் அவருக்கு அந்த வாழ்வை கொடுத்திருப்பார், சந்தேகமில்லை. அவரால் ஏற்றுக்கொள்ள மனசு இல்லை. இதுதான் பரிசெய்யத்தனம் என்று ஆண்டவர் சாடுவது. ஒரு நாள் ஐயோ, நீரடிக்கு மேல நடக்கக்கூடாது. ஓய்வு நாள் ஒன்றும் செய்யக்கூடாது. ஓய்வு நாள் மனிதனுக்காக, மனிதன் ஓய்வு நாளுக்காக அல்ல, சொல்லி காட்டியவர் அல்லவா? இவைகள்தான் இயேசுவினுடைய பணியும் பாணியும். நாம் இந்த அருள்வாக்கு காட்டுகின்ற வழி என்ன, அதை செவ்வனே புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அது காட்டுகிற வழி ஒன்று, நாம் புரிந்துகிற வழி வேறொன்று. நான் அடிக்கடி சொல்லுவேன், பைபிள் படிப்பது எப்படி? பைபிள்ல நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான சந்தர்ப்பங்களுக்கு, அந்தந்த சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி வசனங்களை எடுத்து படிக்க வேண்டும். துன்பமா இருக்குதா, கஷ்டமா இருக்குதா, வேதனையா இருக்கா, சோதனையா இருக்கா, அதுக்கு இனி முதல் வசனத்தை பாருங்க, யோபாகமம். அவருக்கு எவ்வளவு சோதனை சாத்தான் கொடுக்கிறான், சாத்தான் கடவுள்கிட்ட சேலஞ்சு பண்றான். அவனை நீ நல்லா வச்சிருக்கிற, அதனால அவன் அவங்ககிட்ட அப்படியே பணிஞ்சிருக்கிறான், அவனுக்கு கொஞ்சம் துன்பத்தை கொடுத்து பார்த்தா தெரியும், உன்னையே திட்டுவான் பாரு அப்படின்னு வாசகத்துல பாருங்க. ஆனால் யோபு அப்படி அல்ல, ஆண்டவர் கொடுத்தார், எடுத்துக்கொண்டார். ஆண்டவர் பெயர் போற்றப்படுவதாக என்று சொல்லி ஆண்டவருக்கு சார்ந்து பகர்ந்தவர். ஆகவே இந்த ஆண்டவருடைய வார்த்தைகள் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையாக, அஸ்திவாரமாக, அடிக்கல்லாக இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு பைபிளை வந்து நம்முடைய சாமி மாடத்தில் தூசி படிஞ்சு இருக்கும். நேற்று கூட சொன்னேன், அதில் நம்ம முக்கியமான பில்ஸ் வச்சுருப்போம், ரேஷன் கார்டு, வாட்டர் கார்டு, கேஸ் பில்லு, அந்த பில்லு, இந்த பில்லு, மெடிக்கல் பில்லு, இதை வைக்கிறதுக்கு ஒரு சேஃப்டி ட்ரெஷர் ஹோம். அப்படியா? இல்லை. ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு சாபமாக அல்ல, ஆசீர்வாதமாக கொடுக்கப்படுகின்ற வார்த்தைகள். ஆகவே முட்டாள் என்ன சொல்வானாம், ஐயோ உனக்கு தெரியாதா பைபிள்ல கடவுள் இல்லை அப்படின்னு போட்டிருக்குது, தெரியுமா உனக்கு? அப்படியா? எங்க காட்டு? காட்டுனா கடவுள் இல்லை என்று முட்டாள் சொல்லுவான், அதை மறைச்சுக்கிட்டா. கடவுள் இல்லை என்று முட்டாள் சொல்லுவான்,
ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை நம் உள்ளத்திற்கு வழி விளக்கு என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் அருள்வாக்கின் ஒளியிலே நடப்போம். இதோ பல வகைகளிலே நமக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுகின்றன. இந்த தொற்று நோய் ரொம்ப பயங்கரமாக உலகெங்கும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற வேளையிலே இப்படி ஊடகங்கள் நம் வீட்டிற்கு நம் அருகிலே ஆண்டவருடைய அருளை கொடுத்து கொண்டிருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்வோம். நாம் மட்டுமல்ல அதை பிறருக்கும் கொடுக்கக்கூடிய வகையில் பகிர்ந்து கொள்வோம். ஜெபம். லார்ட் ஜீசஸ், யுவர் கிரேஸ் நோஸ் நோ பவுண்ட்ஸ். யூ கிவ் ஃப்ரீலி டு தி ஹம்பிள் ஆஃப் ஹார்ட் அண்ட் யூ கிராண்ட் அஸ் ஃப்ரீடம் டு லவ் அண்ட் சர்வ் அதர்ஸ் செல்ஃப்லெஸ்லி. மே மை லவ் ஃபார் யூ எக்ஸ்பிரஸ் இட் செல்ஃப் இன் அன் ஈகர்னஸ் டு டூ குட் ஃபார் அதர்ஸ். ஆண்டவராய் இயேசுவே, உம் இரக்கத்திற்கு எல்லையில்லை. எளிய மனத்தோருக்கு நீர் இலவசமாய் தரும் சுதந்திரத்தை எங்களுக்கு தந்து தன்னலமின்றி பிறரை அன்பு செய்து பணியாற்றிட வரமருளும். உமக்கான எம் அன்பினால் பிறருக்கு நன்மை செய்யவே ஆசிப்பேனாக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன். தாழ்ந்து பணிந்து ரவிப்போம். பழைய நியம முறைகள் இனி மாறி பெருக, புதிய நியம முறைகள் வருக. புலன்க நாளில் மனிதன் இதனை அறிய இயலா, குறையை நீக்க விசுவாசத்தில் உதவி பெறுக. பிதா ஆவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவு மக இருவரிடமாய் வருகின்றவராம். தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஜெபிப்போமாக. இறைவாய்ந்த வியத்தக வருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திரு உடல் திரு ரத்தம் இவற்றின் மறுபொருளை வணங்கும் நாங்கள். உம்மை பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உமை மன்றாடுகிறோம். இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இயேசுவின் ரத்தம் என்பதால் என் மொழிகள் சரியானவை.
இயேசுவின் அடிமனம் என்றால் என் குறைகள்லாம் முடிகின்றன. இயேசுவின் என்றால் நான் ஆயாயிரம் இருக்கப்படுகிறேன். ஆமென். கிரேஸ்வில் அன்பாந்த சகோதர சகோதரிகளே, அன்பாந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, இந்த நாட்கள் நமக்கு சோதனையான நாட்கள். ஆனால் அதைப்பட வேண்டாம். யோபு இன்றைய முதல் வாசகத்தில் நமக்கு ஒரு உதாரணத்தை காட்டியிருக்கிறார். ஆண்டவர் பெயர் புகழப்படுவதாக, என்றென்றும் அவர் வாழ்த்தப்படுவாராக. எத்தகைய துயர் நேரிடினும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இடரினும் தளரினும் எனது ஒரு நோய் தொடரினும் என்றும் உன் கடல் தொடுவேன். நல்ல வார்த்தைகளை உள்ளத்தின் ஆழத்தில் பதித்துக் கொண்டு அதை வாழ்வாக்க வேண்டும். ஸ்மால் ஆக்ட்ஸ் பிகம் ஹேபிட்ஸ், ஹேபிட்ஸ் பிகம் கேரக்டர், கேரக்டர் பிகம்ஸ் டெஸ்டினி. எதை நோக்கி செல்கிறோம் என்பதை வழிவகுக்கும். எம் ஃபார் மைக்கேல், ஜி ஃபார் கேப்ரியல், ஆர் ஃபார் ரஃபைல். நாளைய தினம் அதி தூதர்களின் திருநாள் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அதே போன்று இந்த தூதர்களை நோக்கி காவல் தூதர்கள் இருக்கிறார்கள். காவல் தூதர்களுடைய திருநாளாக அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வரும். பிறகு அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியே குழந்தை தெரசாள், புனித குழந்தை தெரசாள். இவர்கள் எல்லாம் நாம் மானசீகமாக அன்பு செய்து அவர்கள் காட்டிய வழிகளில் நடப்பதற்கு ஆண்டவிடம் இறஞ்சுவோம். ஒரு அனைவருக்கும் நன்றி, பாராட்டுக்கள். ப்ளீஸ் ப்ரே, கேர், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நன்றி. எழுந்து நிற்போம், ஆசிர் பெறுவோம், செபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய மறைசாட்சியான புனித வென்செஸ்லாஸ் பணியில் பற்றுறுதியும் பாடுகளில் வீரமும் கொண்டு விளங்கினார். நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களுக்கும் அதே மன வலிமையை தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி.